நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 14 தேதி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 21, இறைவாக்கியங்கள் 23 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்திலிருந்தா, மனிதரிடமிருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது, ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூறமாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவ அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அதிகமாக பகிரப்பட்ட ஒரு வார்த்தை இன்றைய நற்செய்தியிலே அதிகாரம். வழக்கமாக ஒரு கேள்வி எழுப்பி பார்ப்போம், அதிகாரம் என்பது என்ன? ஒரு ஆளுமை தன்மையை அடிப்படையாக வைத்ததுதான் அதிகாரம். ஆனால் இந்த ஆளுமை தன்மையில அடுத்தவர்களை அடக்குவதும் ஒடுக்குவதும் தான் சொல்வது மாத்திரம்தான் சரி என்பதும் கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் இந்த அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு வளர ஆரம்பித்து விட்டது. எனவே அவர்களை பொறுத்தவரை இந்த அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் சொல்வது அனைத்தும் நியாயம், இந்த அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் எதை செய்தாலும் அது நியாயம், அதே சமயத்தில் இந்த அதிகாரம் வருகின்ற வழியையும் அவர்கள் நியாயப்படுத்தி எவருக்கும் அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள மனமில்லாமலும் இருந்தார்கள். எனவேதான் அந்த யூத சமுதாயத்திலே தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதை பரம்பரை பொருளாக்கினார்கள், அல்லது தங்களுடைய தலைமுறைக்கு உரித்தான ஒன்றாக மாற்றினார்கள். அடுத்தவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க மனமில்லை. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் இயேசு அந்த கட்டுப்பாடுகளை உடைத்து மாற்றியமைக்கின்றார். அதிகாரம் என்பது வழி வழியாக வருகின்ற ஒன்றல்ல, அல்லது அதிகாரம் என்பது தங்களுடைய காரியங்களை எல்லாம் நியாயப்படுத்துகின்ற ஒரு செயல் அல்ல, மாறாக அதிகாரம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலையிலிருந்து வெளிப்படுகின்ற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அடிப்படையாக வைத்து செய்யப்படுகின்ற செயல்கள். இன்றைக்கு அந்த தலைமை குருக்களும் மூப்பர்களும் இயேசுவினுடைய யதார்த்த செயல்பாடுகளை ஏற்க மறுக்கின்றார்கள். காரணம், அந்த யதார்த்த செயல்பாடுகளுக்குள் இருந்த உண்மையும் நேர்மையும் நீதியும் அவருடைய அதிகாரத்திற்கு எதிராக இருக்கின்றது. எனவே தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இயேசுவை ஒரு குற்றவாளி கூண்டில் நிறுத்தி அவரை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அணுகுகின்றார்கள். அந்த இடத்துலதான் இயேசு சரியான கேள்வியை கேட்டு அவருடைய மனநிலையே சிதறடிக்கின்றார். அவருடைய எண்ணங்கள் முழுவதும்
இயேசுவினுடைய அதிகாரத்தை செல்லாக்காசாக்க வேண்டும். எனவேதான் அந்த கேள்வி எழுப்புகின்றார்கள், எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் என்று. குறிப்பாக அந்த கோயிலை, எருசலேம் தேவாலயத்தை சுத்தம் செய்த அந்த நிகழ்வு, இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த கேள்வியை அவர்கள் எழுப்புகின்றார்கள். அப்பதான் அவர் ஒரு எதிர்கேள்வி எழுப்புகின்றார். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்திலிருந்தா அல்லது மனிதரிடமிருந்தா? இந்த கேள்வியினுடைய பதில அவர்கள் சிக்குண்டு சிதறடிக்கப்படுகின்றார்கள். எனவேதான் அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், யோவானுடைய திருமுழுக்கை ஏற்றுக்கொள்வதற்கும் இவர்களுக்கு மனமில்லை. அதே சமயத்தில் அவருடைய அந்த போதனையும் திருமுழுக்கையும் ஏற்றுக்கொண்ட மக்கள் கூட்டத்தினருக்கும் இவர்கள் எந்த விதத்திலும் பதில் கூறவோ அல்லது அதை புறக்கணிக்கவோ முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. யதார்த்த செயல்பாடுகள் இருந்து மாத்திரமே ஒரு மனிதனுடைய அதிகாரம் பிறக்கின்றது. ஒரு மனிதனுக்குள் இருந்து புறப்படுகின்ற உண்மையும் நேர்மையும் நீதியும் செயல்பாடுகளாக மாறுகின்ற பொழுது அந்த செயல்பாடுகளிலிருந்து ஒரு மனிதனுக்கு அதிகாரம் கிடைக்கின்றது. மாறாக, அதிகாரம் என்பது பரம்பரை பரம்பரையாக வருவது அல்ல. அதிகாரம் என்பது பணம் படைத்தவர்களுக்கு மாத்திரமல்ல. அதிகாரம் என்பது தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்கின்றவர்கள் போராடுகின்ற ஒரு போராட்டம் அல்ல. மாறாக, இயேசுவினுடைய மனநிலை, அதிகாரம் என்பது எந்த ஒரு மனிதன் உண்மையாகவும் நீதியாகவும் நேர்மையாகவும் தன்னுடைய செயல்பாடுகளிலும் சிந்தனைகளிலும் எண்ணங்களிலும் இருக்கின்றானோ அவனை சுற்றி அவனுக்குள் ஒரு ஆளுமைத்தன்மையும் அதிகாரமும் பிறக்கின்றது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றார். இன்றைக்கு நம்முடைய அதிகாரம் எதை அடிப்படையாக வைத்திருக்கின்றது? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பரிசேய வழி அதிகாரம் அல்ல, அல்லது தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பாதுகாப்பு வளையத்தை வரைந்து கொண்டு அடுத்தவர்களை குற்றப்படுத்துகின்ற அதிகாரம் நமக்கு தேவையில்லை. மாறாக, நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடும் உண்மையும் நீதியையும் நேர்மையும் அடிப்படையாக கொண்டு அதன் வழியாக அந்த அதிகாரத்தை அல்லது ஆளுமைத்தன்மையை நாம் உருவாக்கிக் கொள்ள சிறப்பாக செபிப்போம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, பல நேரங்களிலே அதிகாரத்தை அடைவதற்காக நாங்கள் பல தவறான வழிகளை உபயோகப்படுத்தி இருக்கின்றோம், அல்லது தவறான அதிகாரத்திற்கு நாங்கள் அடிமைப்பட்டவர்களாகவும் வாழ்ந்திருக்கின்றோம். எங்களை மன்னியும், நாங்கள் அதிகாரத்திற்கான மக்கள் அல்ல. மாறாக, உண்மைக்காகவும் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் எங்களை அர்ப்பணிக்கின்ற பணியாளர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு தொடர்ந்து இயேசுவின் வழி நடக்க எங்களுக்கு அருள் புரியும். ஆமீன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து பணியாளருக்குரிய மனநிலையோடு உங்களை வழிநடத்துவாராக. ஆமீன்.